ரீடிங் செய்வான். நம்ம டெய்லியும் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா கேன்ஸ் விழாவில் ஓகேங்களா, இந்தியர்கள் ஒரு 3 விருதுகளை வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயமா இருக்குது நமக்கு கேன்ஸ் திரைப்பட விழா அப்படின்னு சொல்கிறோம். 77வது கேன்ஸ் திரைப்பட விழா எங்கே நடந்துச்சு அப்படின்னா, எப்பயுமே ஃப்ரான்ஸில் தான் கேன்ஸ் திரைப்பட விழா அப்படின்னா நடக்கும் சரிங்களா. ஸோ ஃப்ரான்ஸில் நடந்த இந்த விழாவில் நம்ம இந்தியர்கள் பார்த்தோம்னா ஒரு 3 பிரிவுகளில் வந்து பட்டம் வென்றிருக்காங்க, ஐ மீன் விருதுகள் வென்றிருக்காங்க. ஸோ முதல்ல பார்த்தோம்னா பாயல் கப்பாடியா, இவங்களா பெண் இயக்குனர் பாயல் கப்பாடியா அவங்களுடைய படமாக இருந்த த ஆல்வி இமேஜினஸ் லைட்ஸ் அப்படிங்கிற இந்த படம் வந்து நமக்கு கேன்ஸ் திரைப்பட விழாவில் 2வது உயரிய விருதான இந்த கிராண்ட் பிரிக்ஸ் அப்படிங்கிற இந்த விருதை வந்து வின் பண்ணியிருக்கு சரிங்களா. ஸோ பாயல் கப்பாடியாவோட படம் ஓகேங்களா. ஸோ முக்கியமான விஷயம், இந்த விருதை வாங்கக்கூடிய முதல் இந்தியராக, முதல் இந்திய பெண் இயக்குநராக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாயல் கப்பாடியா வந்து இருக்காங்க. இதற்கு முன்னாடி இந்த விருதை இந்தியா 1994 வந்து இந்த சாஜி கருணின் அப்படிங்கிறவங்க வந்து வாங்கியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் சித்தானந்த நாயக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இயக்கிய இந்த சன்ஃப்ளவர்ஸ் வேர் த ஃபர்ஸ்ட் ஒன்ஸ் டு நோ அப்படிங்கிற இந்த இந்த குறும்படம் ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா. ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தோம்னா லா சினஃப் அப்படிங்கிற விருதம் வாங்கியிருந்துச்சு ஓகேவா. ஸோ என்ன விருது அப்படின்னு பார்த்தோம்னா லா சினஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய விருதம் வந்து வாங்கியிருந்துச்சு. ஸோ இது 2வது அவார்டு ஓகேவா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2வது அவார்டு. ஃபர்ஸ்ட் வந்து கிராண்ட் பிரிக்ஸ், அடுத்தது லா சினஃப், 3வதா பார்த்தோம்னா நமக்கு ஒரு நடிகை சிறந்த நடிகை அப்படிங்கிற பட்டம் வாங்கியிருந்தாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா அனுஷ்யா சென்குப்தா அப்படின்னு சொல்றோம். ஷேம்லெஸ் அப்படிங்கிற அந்த படத்திற்காக பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருந்தாங்க, சிறந்த நடிகை அப்படிங்கிற அந்த ஒரு விருதை வாங்கியிருந்தாங்க. ஸோ கேன்ஸ் திரைப்பட விழாவில் இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 3 அவார்டு கிடைச்சிருக்கு. முக்கியமான விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா உலக அறிவுசார் சொத்து அமைப்பு ஒரு ஒப்பந்தம் ஓகேங்களா, ஒரு ட்ரீட்டி வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அவங்க ஓகேவா. ஸோ எதை சார்ந்தது அப்படின்னு பார்த்தோம்னா மரபியல் வளங்கள் மற்றும் பாரம்பரிய அறிவாற்றலை பாதுகாக்க உலக அறிவுசார் சொத்து அமைப்பு ஒரு ஒப்பந்தத்தை உறுதி செய்துள்ளது ஓகேங்களா, சாரி இறுதி செய்துள்ளது. ஸோ அதாவது என்ன ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தோம்னா மருத்துவ தாவரங்கள், வேளாண் பயிர்கள், விலங்கினங்கள் போன்ற மரபியல் வளங்களை அறிவுசார் சொத்துக்களாக பாதுகாக்க முடியாது. அதாவது மருத்துவ தாவரங்கள், அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மரபியல் வளங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனட்டிக் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜெனட்டிக் ரிசோர்சஸ் அண்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் ஓகேங்களா, இதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா. ஜெனட்டிக் ரிசோர்சஸையும் நம்ம ட்ரெடிஷ்னல் நாலேஜும் நமக்கு பார்த்தோம்னா நமக்கு நார்மலாக இருக்கக்கூடிய மர வகைகள், விலங்குகள் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம ஜெனட்டிக் ரிசோர்சஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு இந்த லோக்கல் கம்யூனிட்டி இருப்பாங்க ஓகேங்களா. இந்த லோக்கல் கம்யூனிட்டி ட்ரெடிஷ்னலாக ஒரு நாலேஜ் வச்சிருப்பாங்க. அதாவது மலைவாழ் மக்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னா இந்த விதையை இதுக்கு பயன்படுத்தணும், இந்த நோயை குணப்படுத்தணும்னா இந்த செடியை வந்து அந்த செடியை அரைச்சி சாப்பிடணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. அதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் நாலேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஜெனட்டிக் ரிசோர்ஸஸும் ட்ரெடிஷ்னல் நாலேஜும் வந்து நம்மளால காப்புரிமைகள் அது மேலே போட முடியாது ஓகேங்களா. ஆனால் அந்த நாலேஜை யூஸ் பண்ணி ஒரு ப்ராடக்டை நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம காப்புரிமை போட முடியும் ஓகேங்களா. ஸோ ஒரு ஜெனட்டிக் ரிசோர்ஸஸோ இல்லை ஒரு ட்ரெடிஷ்னல் நாலேஜை கெயின் பண்ணிட்டு வந்து அதன் மூலயமா நம்ம ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதற்கு நம்ம காப்புரிமைகள் அப்படிங்கிறது போட முடியும் ஓகேங்களா. ஸோ அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இந்தியா போன்ற நாடுகளுக்கெல்லாம் எதிரான விஷயமா இருந்துச்சு. அந்த வகையில் தான் இந்த வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு புதிய கண்டுபிடிப்புகள் வருது, அந்த புதிய கண்டுபிடிப்புகள் அதில் வந்து ஜெனட்டிக் ரிசோர்ஸஸோ இந்த மரபியல் வளங்களோ அல்லது இந்த லோக்கல் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷ்னல் நாலேஜியோ யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது எந்த இடத்துலேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த நாட்டோடைய ட்ரெடிஷ்னல் நாலேஜ், எந்த பகுதியோடைய ட்ரெடிஷ்னல் நாலேஜ் எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க, இது எந்த பகுதியோட ஜெனட்டிக் ரிசோர்ஸஸை எடுத்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்களையும் அவங்க காப்புரிமைக்காக விண்ணப்பம் அளிக்கிறப்ப அதையும் பண்ணி ஆகணும், அந்த எந்த இடத்துலேருந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லி ஆகணும் அப்படிங்கிறத ஒரு புதிய ஒப்பந்தமாக வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா. அதாவது நான் இப்போ நான் ஒரு ப்ராடக்டை கண்டுபிடிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ நான் ப்ராடக்ட்டுக்கு நான் காப்புரிமை பேட்டன்ட் வந்து கிளைம் பண்ண போகிறேன். அப்படி கிளைம் பண்ண போகிறப்போ நான் என்னோட ப்ராடக்டை எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை சொல்லணும் இல்லையா. ஸோ அந்த ப்ராடக்டை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீலகிரியில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் கம்யூனிட்டிக்கிட்ட நான் பேசுகிறப்ப அவங்களுடைய அந்த பாரம்பரிய அறிவாற்றல் மூலயமா எனக்கு இந்த செடி இதுக்காக பயன்படும் அப்படிங்கிறது
சொன்னாங்க, அதை பேஸ் பண்ணி தான் நான் கண்டுபிடிச்சேன் அப்படிங்கிறத நான் அந்த விண்ணப்பத்தில் சொல்லியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஒரு புது திருத்தங்களை வந்து ஒரு ஒப்பந்தமாக நமக்கு கொண்டு வந்திருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். அந்த அளவில் பார்த்தோம்னா இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு 20 வருஷங்கள் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 150 நாடுகள் கிட்ட நெகோசியேஷன் பண்ண வேண்டியதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தாகிறதுக்கு மிக முக்கியமான பங்களித்தது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா தான். இந்தியாவோட பங்களிப்புனால மட்டும்தான் இந்த ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கு. ஸோ அதற்காக தான் இந்த இந்தியாவின் முக்கிய பங்கு அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம தான் அதிகப்படியான இண்டிஜினியஸ் நாலேஜ், அந்த நாலேஜ் அண்ட் விஸ்டம் அப்படிங்கிறத, இந்த ஒரு பறந்து விரிஞ்ச பொருட்கள் நிறையா இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற நாலேஜ் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது. நம்மக்கிட்ட கேட்டுட்டு போய் தான் இந்த வெளியில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் வந்து நிறைய மருந்து பொருட்களை இதுக்கு முன்னாடிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதற்கப்புறம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதற்கு இந்தியாவோட மென்ஷன், இந்தியாவிலிருந்து தான் நாங்கள் இதை பண்ணோம் அப்படிங்கிறத அவங்க சொல்கிறதுக்கு கட்டாயப்படுத்தப்படுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் இந்தியாவோட பங்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ மற்றபடி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ வேற என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன் அதனுடைய தலைமை இடம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுவிட்சர்லாண்டில் இருக்கக்கூடிய ஜெனீவா அப்படிங்கிற அந்த பகுதியில் தான், அந்த நகரத்தில் தான் நமக்கு தலைமை இடம் அப்படிங்கிறதும் இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ஒரு நியூஸ் முக்கியமான விஷயம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரிலேட்டடாக வருது. ஓகேவா? ஸோ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா வரலாறு படைத்தார் தீபா கர்மாக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏஷியன் ஜிம்னாஸ்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது எங்கே நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு உஸ்பெகிஸ்தான் அப்படிங்கிற நாட்டில் நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ உஸ்பெகிஸ்தானில் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டாஸ்கெண்ட் அப்படிங்கிற சிட்டி. ஓகேவா? ஸோ டாஸ்கெண்ட் அப்படிங்கிற சிட்டி உஸ்பெகிஸ்தானில் இருக்கு. ஸோ அங்கே தான் வந்து இந்த ஏஷியன் சாம்பியன்ஷிப் கேம்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஏஷியன் ஜிம்னாஸ்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் நம்ம இந்தியாவை சேர்ந்த யாருமே கோல்டு அப்படிங்கிறது வாங்கினதில்லை, தங்கப்பதக்கம் வென்றதே இல்லை. முதல் முறையாக நம்மளோட வீராங்கனை ஒருத்தவங்க வின் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா தீபா கர்மாக்கர் அப்படிங்கிற இவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ முதல் முறையாக இந்த ஜிம்னாஸ்டிக்ஸில் வந்து ஏஷியன் ஜிம்னாஸ்டிக்ஸில் வந்து கோல்டு வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா தீபா கர்மாக்கர். ஒரு முக்கியமான விஷயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இன்றைக்கி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 3 ஆர்டிகல்ஸ் பார்த்துருக்கோம். நாளைக்கு டிஎன்எல் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.